இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்து அப்புறம் கடுகு சேர்த்து இதை வந்து நல்லா பொரிய வச்சிடலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா நல்லா ரிங்கு ரிங்காக கட் பண்ணியிருக்கீங்க அதுவுமே வந்து நல்லா நைஸாக தான் அரிஞ்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு இதை வதக்கிடலாம் இது போல் பிங்க் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு இதில் ரெண்டு உருளைக்கிழங்குங்க வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் நல்லாவே மசிச்சுருங்க அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டஃபிங் செய்யும் போது கரெக்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க சேர்த்து விட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே தாங்க இருக்கணும் ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு பயங்கரமாக அடிப்பிடிக்கும் இதுவுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பிலே வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது போல் நல்லா விட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ரெடியாயிருச்சு இது கீழே வச்சு இருக்கட்டும் இதுக்கு இடையில் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் நமக்கு இட்லி மாவு தாங்க நம்ம வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை நான் ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டு நான் கலந்து வச்சிருக்கேன் மாவு ரெடியாக இருக்குது இது ஆறி வந்ததுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வடை தட்டுவோம் இல்லைங்களா நம்ம பருப்பு வடை அது போல் வந்து தட்டி வச்சுக்கணுங்க நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே அந்த வடை மாதிரி நம்ம வந்து பீஸ் மாதிரி தட்டி வச்சுக்கணும் அடுத்து நான் துணி சேர்த்து தான் நான் வந்து நான் இட்லி அவிக்க போகிறேன் இட்லி நம்ம எப்படி அவைப்போமோ அதே போல் தாங்க தண்ணி கொதி வந்ததும் இட்லி தட்டை சேர்த்து விட்டுட்டு அதில் வந்து குழியில் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை சேர்த்து விட்டுட்டு அந்த ஸ்டஃபிங் மூடுற மாதிரி நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து இட்லி மாவு வந்து சேர்க்கணும் இது போல் இது போல் சேர்த்து விட்ருணுங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே சேர்த்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இட்லி தான் அதுக்கு நம்ம வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதே மாதிரி தாங்க இப்போ இது வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வரணும் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நான் வேறு தட்டுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்போது ஸ்டஃபிங் இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ஆனால் இதுக்கப்புறம் வந்து இதை சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி இது லேசாக வந்து கடாயில் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதை வந்து நான் சேர்த்துருக்கேங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியே போதும் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த தக்காளி அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் வந்து சேர்த்துருங்க சேர்த்து விட்டுட்டு மிதமான சூட்லேயும் வச்சுக்கோங்க இந்த தக்காளிக்கு தேவையான உப்பை சேர்த்து விட்டுட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நீங்கள் வந்து உங்களுக்கு கார்த்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தூளோட பச்சை வாசனையும் போகணும் அதே நேரத்தில் அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த தக்காளி வந்து இன்னும் வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு கெட்டியாகி வரணும் பாருங்கள் இது போல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த அளவுக்கு வந்த வத்தி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இட்லியா வந்து நம்ம இதை சேர்த்துறணும் சேர்த்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல இதை வந்து திருப்பி விட்டுருங்க நமக்கு உடனே அந்த இட்லி வந்து அந்த சட்னியை வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க இது போல வந்து நம்ம திருப்பி விட்டுறணும் அதே மாதிரிதாங்க ரெண்டு பக்கமும் வந்து இது போலவே வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு அடுப்பு விதமான சூட்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் இது போல் அந்த நம்ம சேர்த்த அந்த தக்காளி அந்த அந்த சட்னி எல்லாமே அந்த இட்லி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு பார்த்திங்களா இது வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க லேசாக அந்த சட்னியோடு அந்த இட்லியும் சேர்ந்து வேகும் போது டேஸ்ட் உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஓகே இப்போது நமக்கு ஸ்டஃபிங் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருமையான ஸ்டஃபிங் இட்லி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் இது நல்லாவே சூட ஆறிருச்சு நம்ம சேர்த்த சட்னி எதுவுமே நம்ம கையில் வந்து ஒட்டாதுங்க எல்லாமே அந்த தான் இருக்கும் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ஸ்டஃபிங் இட்லியை ஒரு தடவை செஞ்சு பாருங்க எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்றத விட இது போல் புதுசாக செஞ்சு சாப்பிடும் போது நமக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இல்லையா குழந்தைங்கள வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது என்ன புது இட்லியாமா அப்படின்னு கேட்டுக்கூட சாப்பிடுவாங்க இல்லையா இதே மாதிரி நான் அந்த இட்லியை வந்து ஃப்ரை பண்ணாமல் ஒரு நாலஞ்சு இட்லி வச்சுருந்தேங்க அதுவுமே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து கார சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி